Madras mail bound to Madras Central is now arriving platform number 2. சார் வணக்கம் வணக்கம் உங்களுக்காக தான் இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த கம்பார்ட்மெண்ட் தானா இதே தான் இறங்கிங்க இறங்க இறங்க ரெயின் கேளு பாத்து கேளு எப்படி இருக்கீங்க உங்க தயவுல சௌக்கியமா இருக்கேன் ஓகே எடுக்கற வேண்டி போட்றேன் கேளு வீட்டில் யாராவது இருக்காங்களா அதை இப்போ சொல்ல முடியாது சார் அநேகமாக இந்த ட்ரெயின் ஃபுல்லு டெய்லி இதே கதை தான் எர்ணாகுளத்தில் ஒரு டிக்கெட் ஏறணும் முடிஞ்ச வரைக்கும் அந்த டிக்கெட்டை வேற எடுத்து தள்ளிடுங்க அதை மெனக்கிட்டு இப்போ நீங்கள் சொல்லணுமா என்ன நான் வரட்டுமா ஏதாவது தேவைப்பட்டா கூப்பிடுங்க பக்கத்தில் தான் இருக்கேன் மெட்ராஸில் செல்லா மேரிஸ் காலேஜில் சேர்க்கறதால யாருக்குமே தெரியாது நினைச்சு ஃப்ரீயாக எங்கே வேணாலும் சுற்றலாங்கிற எண்ணம் உனக்கு இருந்துச்சுன்னா அதை இப்போவே இந்த இடத்துலையே விட்டுடு அவளுக்கு மட்டும் இல்லை உனக்கு தான் சொல்கிறேன் உன் செல்ல பொண்ணுகிட்ட சொல்லுவேன் യാത്രക്കാരുടെ ശ്രദ്ധയ്ക്ക് തിരുവനന്തപുരത്ത് ഇന്ന് മെഡ്രാസിലേക്ക് പോകുന്നുള്ളിൽ ഒന്നാം നമ്പർ പ്ലാറ്റ്ഫോമിൽ നിന്ന് പുറപ്പെടുന്നതായിരിക്കും കണ്ണാടി എങ്ക കണ്ണാടി ഓ മൂക്കിൽ തന്നെ ഇറക്കം ഉണ്ടോ താങ്ക് യു எங்க போற திருச்சூருக்கு இல்ல இங்க புருஷன் உள்ள வாடி அவனுக்கு மொழியே சரியில்லை Thank you.
கரையும் போல இருக்கு. ஐயோ துஷ்ட கரண்டா இல்லாடி. என்ன விஷயம்? அந்த பக்கம் கேபின்ல பட்லி சூப்பரா இருக்கு. எங்க அங்கயா? அந்த கேபின்ல பாக்கலாம். Music, music. ஏன் இப்படி கத்துறானுங்க? May I come in, sir? Yes. Mr. Agya Nagarajan? Ama. I am Suresh Gunasekar. நீங்க சத்ரபட்டி சொக்கலிங்கத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. எலெக்ஷன்ல கூட நின்னு இருக்காரு. ஜெயிச்சவங்களை தான் எனக்கு தெரியும். இவர் தோத்துட்டார். ஏன்னா எலெக்ஷன் டைம்ல உடம்பு சரியில்லாம அவர் வீட்டுல படுத்துட்டார். அதனால தோத்துட்டார். உங்களுக்கு பாட்டுன்னா பிடிக்காது இல்ல? ஓஹோ, அப்ப பாடினது நீ தானா? நான் மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் பாடினாங்க. இது உங்க ஒய்ஃபே டாக்டர் அப்படிதானே? நான் மெட்ராஸுக்கு போறேன் கிரிக்கெட் டெஸ்ட் பார்க்கறதுக்கு. எனக்கு பிடிச்ச விளையாட்டு. எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான், நாவலிஸ்ட் ஹிச்காக் திகில் குஞ்சு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு எங்க படிக்கிறதுக்கு டைம் இருக்க போகுது. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களாக்கா? இப்ப இந்த வான்கோழியின் கொலை பயணம் குங்க வார பத்திரிகையில் வந்தது. என் க்ளோஸ் ஃப்ரெண்டு திகில் குஞ்சு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது. சாதாரணமா பெண்கள் எல்லாரும் மங்கையர் மலர் தான் படிப்பாங்க இல்ல? நம்மள மாதிரி ஆம்பளைங்க தான் எல்லாத்தையும். மெட்ராஸுக்கு எதுக்கு போறீங்க? ஒரு பிசினஸ் விஷயமா போறேன். உங்களுக்கு கிரிக்கெட் டெஸ்ட் பாக்குறதுக்கு. உன் பேர் என்ன? வாட்ஸ் யுவர் நேம்? தேவி. உனக்கு கிரிக்கெட் டெஸ்ட் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா நான் அரேஞ்ச் பண்றேன். கபில் என் ஃப்ரெண்டு தான், எங்க ஊருக்கு வந்தப்போ என் கூட தான் தங்கி இருந்தாரு. ப்ராமிஸ். போட்டோ, நாங்க போட்டோ கூட எடுத்திருக்கோம். பெண்ண கொண்டு காட்டுறேன். வேண்டாம். இல்ல இதான் வச்சிருக்கேன். வேண்டான்னு சொல்றல்ல. சரி. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்ட கூப்பிடுங்க. தேவி கதவை திறந்து வச்சுக்கிட்டு பண்றீங்களா நீங்க? நடக்குது நடக்குது. பூஜை வேலையில கண்டியாட்டம். வேலையை பார்த்துட்டு சிகர் எப்படி இருக்கு? கன் கணக்கா இருக்கு. டேரவி இந்த பாட்டில் இடே. எனக்கு வேண்டாம். உனக்கு இல்லடா அந்த ஆளுக்கு. என்ன குடிங்க? ஐயோ, இது யாருக்கு? என் டங்கு வர கழிஞ்சிருப்பா. அம்மா குடிங்க சார். ஏன் இப்படி என்ன கவுக்குற? என்ன நடத்திக்கிட்டு போ மனசுல? அது நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன? நம்ம நாகராஜன் இருக்கார்ல, அவரோட கேபின்ல மூணு பேர் தானே இருக்காங்க. ஆமா. அங்க நாலு பேர் இருக்கலாம்ல. இருக்கலாமே. அப்போ நான் அங்க போய் உட்காரலாம்ல? அப்ப நாங்க பேசிக்கிட்டே போகலாமே. இப்ப நாங்க போகலன்னா மனசு வேதனைப்படும்ல? போகிற பையா, எங்கிட்ட போய் சொல்லாத. நீ அந்த பொண்ணை பார்த்து சொல்லு, சுரேஷ்கண்ணா, என் வேலைக்கே வேட்டு வைக்கிறேன்.
இன்னும் ஒரு சீட்டு எர்ணாகுளம் கோட்டை. எர்ணாகுளத்துல இருந்து ஏறவன் எவனா இருந்தாலும் அவனுக்கு இந்த கூப்பில சீட்டு கொடுத்தா போச்சு. என் போராத காலத்துக்கு எர்ணாகுளத்துல வந்து ஏறவன் பெரிய ரயில்வே ஆபீசரா இருந்தா அப்புறம் என் வேலை போயிடும். எர்ணாகுளம் வரட்டும், அங்க வந்து ஏறுற பாட்டு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் மாத்தி கொடுக்குறேன். ஓகே ஓகே ஓகே. நீ எங்களை விட்டுட்டு போகலாம்னு பாக்குறியா? எர்ணாகுளத்துல ஏறுற பாட்டி நிச்சயம் சீட்டு தரமாட்டான். நீ கர்நாடக வச்சு சொன்னாதா? எர்ணாகுளத்துல ஏறவன் எவனா இருக்கும்? யாரா இருந்தாலும் நாம அவனை ஓரம் கட்டிடலாம் சார். ரயில்வே ஆபீசரா இல்லைன்னா அவனை ஓரம் கட்டுற வேலையை நான் ஏத்துக்கிறேன். நீ கிளாஸ் எடு, அதை எதுக்கு கொண்டு போய் பின்னாடி வச்சுக்கிட்டு கொண்டா? ஏய் ஏய் ஓகே.